என் உயிரினும் மேலான அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. கடந்த 5-6 நாட்களாக எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டு அதனால் உடல் சோர்வான நிலையில் இருந்த எனக்கு இந்த நிகழ்ச்சி அந்த சோர்வுகளெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் பெறக்கூடிய நிலையில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கள்ளம் கபடம் இல்லாத உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய இந்த இயல்பான அழகுதான் இனிமையான அனுபவத்தை தருகிறது. இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக மட்டும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடல, உங்களையெல்லாம் என்னுடைய சொந்த பிள்ளைகள் என்று கருதி அந்த உணர்வோடு உங்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன். அரசு அதிகாரிகள் கூட இதனை வழிகாட்டும் நிகழ்ச்சி என்று சொன்னார்கள். நம்மை விட இந்த காலத்து பிள்ளைகள் மிக மிக விவரமானவர்கள். நான் சொல்றது உண்மைதானே? அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்கள. எனவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லார் கையிலும் இப்போ மொபைல் போன் வந்துருச்சு. இல்லை இல்லை, உலகமே உங்கள் விரல் நுனிக்கு வந்திருக்கு. இப்போ மேற்படிப்புகள் என்னென்ன உள்ளன என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் இணையத்தை பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. இருந்தாலும் உங்கள் மதிப்பின் அடிப்படையில் எந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், எதிர்கால வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் எடுத்து கூறி நாங்களும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கான வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி. நாங்கள் ஏற்படுத்தியுள்ள இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனை உங்களுக்கு உற்சாக ஊட்டக்கூடிய நிகழ்ச்சியாகவும் தான் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பள்ளி கல்வி என்ற ஒரு படியை தாண்டி கல்லூரி கல்விகளை அடியெடுத்து வைக்க போறீங்க. மாணவர்களாகிய நீங்கள் தான் இந்த மாநிலத்தினுடைய அறிவு சொத்துக்கள். உங்களை வளர்த்தெடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் முதல்வராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையிலும் முதல்வனாக விளங்க வேண்டும் என்ற பரந்த உள்ளத்தோடு, அந்த பரந்த எண்ணத்தோடு தொடங்கப்பட்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 12-ஆம் வகுப்பை முடித்தோம், கல்லூரிகளை சேர்ந்தோம், பட்டம் வாங்கினோம், வேலைகளை சேர்ந்தோம், கை நிறைய சம்பளம் வாங்கினோம் என்பதோடு உங்களுடைய கடமை முடிந்து விடுவதில்லை. எத்தகைய ஆற்றல் படைத்தவர்களாக நீங்கள் உயர்ந்தீர்கள், அத்தகைய ஆற்றலை வச்சு இந்த சமூகத்தை எப்படி மேம்படுத்த முயன்றீர்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம். பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்றேன், மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றேன்,
மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றேன் என்று பெயர் எடுப்பது மட்டுமல்ல, கல்வித்திறன் முதல்வன், அறிவாற்றல் முதல்வன், படிப்பு திறனில் முதல்வன், பன்முக ஆற்றலில் முதல்வன், ஒருவரை மதிக்க தெரிந்தவன், சமத்துவமாக நடக்க தெரிந்தவன், அனைவரும் பின்பற்றும் பண்பாட்டு அடையாளம் கொண்டவன், அனைவரையும் வழிநடத்தக்கூடிய தலைமை திறன் பெற்றிருக்கக்கூடியவன் என்று தமிழ்நாட்டு இளைஞர்களே, மாணவர்களை உயர்த்தும் திட்டம்தான் இந்த நான் முதல்வன் என்கிற இந்த திட்டம். அந்த இலக்கை அடையவே இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சியை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளிகளை படித்து பல துறைகளில் மிக சிறந்த ஆளுமைகளாக உருவாகியவர்கள் பெயரை என்னால் இங்கு பட்டியலிட முடியும். அரசு பள்ளிகளை படித்து ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை விநியோகம் செஞ்சவர், இந்த நாட்டின் மிக சிறந்த குடியரசுத் தலைவர்கள் ஒருவராக உருவானவர்தான் மிக சிறந்த விஞ்ஞானியாக இருந்த ஏவுகணை தொழில்நுட்பம் முதல் பிரதமரின் அறிவியல் ஆலோசகர் உட்பட பலவற்றிலும் சிறப்பாக செயல்பட்டு இறுதியாக மக்கள் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்ட அப்துல் கலாம் அரசு பள்ளிகளை படித்தவர்தான். சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளிகளை படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளிகளை படித்தவர். ஏன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வரவேற்பு உரையாற்றிய நம்முடைய தலைமைச் செயலாளர் அரசு பள்ளி தானே, அரசு பள்ளியிலே படித்தவர். நம்முடைய காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அரசு பள்ளிகளை படித்தவர் தான். அரசு பள்ளியில அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை படித்து அவரவர் துறையில கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தாலும் நிச்சயம் முன்னேற முடியும் என்பதற்கு நம் கண் முன்னாலேயே மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள் இருக்கிறார்கள். அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம்தான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதற்கான வாசப்படிதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை இடஒதுக்கீட்டு உரிமையை சட்டமாக்கி வித்திட்டது திராவிட இயக்கத்தின் தலைமகனான நீதி கட்சி.